இந்திய உபகண்டத்திலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஏழை எளிய குடும்பத்து பிள்ளைகள் இரவு உணவு கூட சரியாக சாப்பிட முடியாமல் பட்டினி கிடந்து, காலையிலே பள்ளிக்கூடத்திற்கு போகிற போது பட்டினியோடு போய் அங்கே மயங்கி விழுகிற காட்சிகளை எல்லாம் கேள்விப்படுகிறோம். ஆகவே ஜாதி மதம் கட்சி இதை கடந்து அத்தனை பிள்ளைகளுக்கும் உணவு வழங்க வேண்டும் என்ற மனிதாபிமான உணர்வோடு இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். இதை பிற மாநிலங்களும் இனி பின்பற்றும் என்பதிலே திராவிட மாடல் ஆட்சியை நடந்து தந்திருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதன் மூலமாக கோடானு கோடி மக்களுடைய இதயத்திலே உயர்ந்து நிற்கிறார். ஏற்பாடெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. காஷ்மீர் பயலுக்கு தேசிய அவார்டு கொடுத்ததாக முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. காஷ்மீர் பயல் திரைப்படத்திற்கு தேசிய அவார்டு கொடுத்ததுக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அந்த படத்தை பார்க்கல. படத்தே பார்க்கலையே நான். நீட் தேர்வு விவகாரத்தில் நீட் கூடாது என்பதுதான் மாற்றிருக்க நிலைமை. திமுக எல்லாருக்கும் தெரிஞ்சது அதுதானே. திமுக டெல்லியில் போய் போராட்டம் செய்ய போறோம் சொல்லி அறிவித்திருக்காங்க. மதிமுக அடுத்த கட்ட நடவடிக்கை, நாங்கள் ஏற்கனவே கையெழுத்து இயக்கம் நடத்தி அந்த கையெழுத்து இயக்கங்களை இயக்கத்திலே திரட்டப்பட்ட 50 லட்சம் கையெழுத்துக்கள் டெல்லிக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். ஜனாதிபதி இடத்திலே கொடுத்து இந்த கவர்னரை ஆளுநரை அகந்தை கொண்டவரை ஆணவம் கொண்டவரை தான் தோண்டித்தனமாக நடப்பவரை தமிழக அரசுக்கு கேடு செய்கின்றவரை இங்கே இருந்து திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த படிவங்கள் தயாரிக்கப்பட்டன. 57 MPக்களும் 50 லட்சம் மக்களும் அதிலே கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். ஆக எங்களுடைய திட்டம் போராட்டம் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன்.